Hi, hello. Welcome back to my channel Shadowcraft. இன்னைக்கு நம்ம Shadowcraft ல ஒரு கிளாஸ் பெயிண்டிங் ரெசிபி பார்க்க போறோம். இப்போதான் முத முதல்ல நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம Shadowcraft க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்றப்ப அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதாவது வேரியஸ் கலர் காம்பினேஷன் கிரியேட் பண்ணலாம். இப்போ பாருங்க இந்த பாக்ஸ்ல நமக்கு வந்து 10 கலர்ஸ் தான் இருக்கு. டொமேட்டோ ரெட், கோல்டன் yellow, sea blue, crystal green, brown, orange, அல்டாமரின் ப்ளூ, ஒயிட், பிளாக் அண்ட் பிங்க். இந்த கலர் தான் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து மற்ற கலர்ஸ்லாம் வேணால் அது எப்படி நம்மளே க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு இதுமாரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது எம்டி பாட்டில்ஸ் இதுமாரி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்மளோட கிளாஸ் பெயிண்டிங்ஸ் கிளாஸ் கலர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது டூத் பிக். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பர்பிள் கலர் எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. ஒன் பார்ட் வந்து ஸ்கை ப்ளூ, ஒன் பார்ட் வந்து பிங்க் கலர். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பர்பிள் கலர் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து பெரிய குவான்டிட்டி பண்ணிக்கலாம். எம்டி பாட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்கை ப்ளூ, ஒன் பார்ட் வந்து ஸ்கை ப்ளூ, ஒன் பார்ட் வந்து பிங்க் கலர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பர்பிள் கலர் ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்தது நம்மளுக்கு வந்து லைட் க்ரீன் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. அதோட எல்லோ கலர். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட லைட் க்ரீன் ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்தது ஸ்கின் டோன் ஸ்கின் கலருக்கு வந்து ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கின் டோனுக்கு ஆரஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஆரஞ்சோட ஒயிட் கலர், ஒன் பார்ட் ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் டூ பார்ட் ஆஃப் ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்கின் டோன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது கிரே கலர், கிரே கலருக்கு வந்து பிளாக் அப்புறம் ஒயிட். இன்னைக்கு இந்த நம்ம கிரியேட் பண்ண அந்த கலர் காம்பினேஷனை வச்சு ஒரு கிளாஸ் பெயிண்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம கிளாஸ் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வழக்கம் போல் நம்ம எடுத்து வச்சிருக்க டிசைன் அதுக்கு மேலே வந்து இந்த ஓஎஸ்பி ஷீட் வச்சுப்போம். வச்சுட்டு செலோ டேப் வச்சு நாலு கார்னரையும் வந்து ஒட்டிக்கலாம். வந்து ஃபுல்லாக டேப் வச்சு ஒட்டியாச்சு. அடுத்தது லைனர் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நல்லா பொறுமையாக வந்து கொடுங்க. நல்லா மெலிசா லைன் உள்ள மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்க அவுட்லைன் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இப்போ இந்த டேப்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து காய விடணும். அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகும். நம்மளோட கிளாஸ் பெயிண்டிங் வந்து அந்த அவுட்லைனரை விட்ட வெளில போகாது. இல்லை வந்து அந்த லீக் ஆகிடும் வெளில
அந்த கிளாஸ் பெயிண்டிங் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை கொஞ்ச நேரம் வந்து ட்ரை ஆக விடுவோம். இருக்கட்டும், நம்மளோட அவுட்லைன் கொடுத்துருந்தது வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ இதுக்கு கலர் கொடுத்துடலாம். அதுக்கு ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கலர் மிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். லைட் க்ரீன், பர்பிள், அப்புறம் கிரே கலர். அடுத்தது டார்க் க்ரீன், அல்டாமரின் ப்ளூ, ரெட் அண்ட் பிளாக். இதுதான் இதுக்கு தேவை. இப்போ ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துடலாம். கோட்டுக்கு வந்து நம்ம வந்து க்ரீன் கலரும் இந்த சைடில் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறோம். அப்புறம் டைக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அல்டாமரின் ப்ளூ எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளூ எடுத்துகிட்டு இங்கேயும் வந்து கலர் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த சைட்லையும் கொடுத்துக்கலாம். பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் கொடுங்க. அடுத்தது க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து கலர் அடிச்சு எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. முடிச்சாச்சு. இதுமாரி மைன்யூட் டீட்டெயிலாம் வந்து நல்லா ட்ரை ஆன அப்புறம் கொடுங்க. ஃபஸ்ட்டே கொடுத்துடாதீங்க, அப்படி கொடுத்தா அந்த மற்ற கலரோட மெர்ஜ் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிளாஸ் பெயிண்டிங் முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இதை கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இருக்கட்டும், நல்லா காயட்டும். ட்ரை ஆகி முடிச்சோடனே இதுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரேம் மாட்டிடலாம். அவ்வளோதான், ஃப்ரேம் மாட்டியாச்சு, நம்மளோட சூப்பரான கிளாஸ் பெயிண்டிங் ஓவர். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேடோ கிராஃப்ட்டுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.